வணக்கம் கவர் நியூஸ் காசு பணம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஷோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்திய பங்குச்சந்தை அப்டேட்ஸை இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். இந்திய பங்குச்சந்தை முதல்ல மும்பை பங்குச்சந்தை எடுத்துட்டான். குறியீட்டன் சென்செக்ஸ் 90 புள்ளிகள் சர்வே கண்டு 31,833 புள்ளிகளை வர்த்தக முடிவடைஞ்சிருக்கு. ஓவராலாக லாஸ்ட் பர்சன்டேஜ் பிஎஸ் லெவலுன்னு பார்த்தீங்கன்னா 0.28% இருக்குது. மும்பை பங்குச்சந்தை மாதிரி தேசிய பங்குச்சந்தை எடுத்துட்டீங்கன்னா குறியீட்டன் நிஃப்டி 32 புள்ளிகள் சர்வே கண்டு 9,984 புள்ளிகளை வர்த்தகம் முடிவடைஞ்சிருக்கு. ஓவராலாக லாஸ்ட் பர்சன்டேஜ் என்எஸ் லெவலுன்னு பார்த்தீங்கன்னா 0.32% இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி 50 அதிகளவு ப்ராஃபிட் பார்த்த கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் ஃபர்ஸ்ட் ப்ளஸில் இருக்கிறது பாரதி ஏர்டெல், 4.93% அளவுக்கு ஒரே நாள் இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்துருக்கு. அதை தொடர்ந்து ஹெச்பிசிஎல் 4.23% அளவுக்கும், பாரதி இன்ஃப்ராடெல் 2.66% அளவுக்கும், டிசிஎஸ் 1.67% அளவுக்கும், பிபிசிஎல் 1.46% அளவுக்கு ஒரே நாளாக ப்ராஃபிட் பார்த்துருக்கு. இன்றைக்கி நிஃப்டி 50 அதிக லாஸ் சந்திச்ச கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் ஃபர்ஸ்ட் ப்ளஸில் இருக்கிறது எஸ் வங்கி 2.65% அளவுக்கு ஒரே நாளைக்கு லாஸ் பார்த்துருக்கு. அதை தொடர்ந்து வெடாண்டா 2.37% அளவுக்கு, எஸ்பிஐ 2.02% அளவுக்கும், டாடா மோட்டார்ஸ் 1.91% அளவுக்கும், டாக்டர் ரெட்டிஸ்ல 1.63% அளவுக்கு ஒரே நாள் லாஸ் பார்த்துருக்கு. இன்றைக்கான பங்குச்சந்தை நிலவரத்தை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ளே பேச வேண்டிய தலைப்பு, அதுவும் இல்லாமல் இந்த தலைப்பை எடுக்கலாமா இல்லையான்ற ஒரு டிபேட்டை ரொம்ப நாள் போயிட்டு இருந்தது சொல்லலாம். பட்டாசு விற்பனையும் உற்பத்தியும் இப்போ அது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது நம்ம தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முதற்கொண்டே. ஸோ அந்தளவுக்கு பட்டாசு செய்கிறவங்களும் சரி அதை விற்கிறவங்களும் சரி வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஆர்டர் போட்டிருக்கு. ஏன்னா தலைநகர் டெல்லியில் காற்று மாசுபாடு அதிகமாக இருக்குது, இதுக்கு பட்டாசு தான் மிக முக்கிய காரணம்னு சொல்லி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுக்கான வேடிக்கையில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கலாம், கிட்டத்தட்ட நவம்பர் 1 வரைக்கும் யாருமே டெல்லியில் பட்டாசு விற்கக்கூடாதுன்ற ரூல் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, டெல்லியோட காற்று மும்பை பக்கமாக வீசியிருக்கு. மும்பையில் குடியிருப்பு பகுதிகளில் இப்போ பட்டாசு விற்கக்கூடாதுன்னு சொல்லி மும்பை ஹைகோர்ட்டே இப்போ வெடி கொடுத்துருக்காங்க. இதே பிரச்சனை தமிழகத்தில் வருமா இல்லையான்ற குழப்பமும் இப்போ நீண்டுட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவில் ஏற்றுமதி செய்யப்படுற மாநிலங்களுக்கு இடையில் ஏற்றுமதி செய்யப்படுற பட்டாசு பொருட்களை கிட்டத்தட்ட 90% சிவகாசியில் இருந்து மட்டும் போதுங்க. ஸோ நம்மளோட பட்டாசு உற்பத்தியாளர்கள் எந்த அளவு பாதிக்கப்படுவாங்க இந்த வேடிக்கையானதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதை பற்றி பேசுறதுக்கு நம்ம அரங்குக்கு இன்னைக்கு வந்திருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான். இவர் சென்னை பட்டாசு விற்பனையாளர் சங்கத்தோட இணை செயலாளர் இருக்கிற அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் அப்துல். வணக்கம் அப்துல். எங்களுக்கு இங்கே தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி வேர்ல்டு வைடும் சரி பல தொழில்கள் தெரியும், ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாத ஒரு தொழில்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு உற்பத்தியும் சரி விற்பனையும் சரி. எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கன்றதை நாங்கள் மீம்ஸில் பார்த்துருக்கோம். அதாவது உடம்பு ஃபுல்லாக ஒரே செம்மட்ட கலரில் இருக்கும். அவங்க போட்டிருக்கிறது என்னென்னா ஒரே வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி, அதுக்காக ஒருத்தனுடைய வாழ்நாளை உருக்கி வேலை செய்கிறத பாருங்கன்ற மாதிரி மீம்ஸில் பார்த்துருக்கோம். அதை பார்த்து பல யங்ஸ்டர்ஸ் சிலர் கண்ணீர் விட்டுருக்கதை நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா அவங்களோட குடும்பத்தை விட்டுட்டு அந்த பட்டாசுன்ற ஒரு மற்றவங்க சந்தோஷத்துக்கு அவங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஒடுக்கிறது. ஆனால் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கே இப்போ பாதிப்பு ஏற்படுற அளவில் கோர்ட்டோட தீர்ப்பு அமைஞ்சிருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவு இருக்கும்னு தெரியல, அதை பற்றி கேட்க உங்களுக்கு கூப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டன் உங்கள்கிட்ட நான் முன்வைக்க விரும்புறது, தீபாவளி ஒரு பக்கம் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு, மக்கள்லாம் கொண்டாட போகிறாங்க, அதுக்கு முன்னாடி 90% வட இந்தியாவுக்கு இங்கேருந்து பட்டாசு ஏற்றுமதி செய்யப்படுது, 95% ஓவரால் இந்தியாவுக்கு நம்மக்கிட்ட தான் மொத்தமாக போகுது சிவகாசியிலிருந்து. அப்படி இருக்கும்போது தீபாவளின்ற ஒரு நாளுக்காக உழைக்கிற அந்த தொழிலாளி இருக்கால அவன் இந்த வேடிக்கிட்டால் எந்தளவு பாதிக்கப்படுவான்? ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஓகே, ரொம்ப கஷ்டம். வாழ்வாதாரமே 75% பார்த்திங்கன்னா பட்டாசு தான், ஒரு 25-30% பண்ணால் அச்சகம் ப்ரெஸ். அதால் வந்து அங்கே வந்து கஷ்டப்படுறது, கஷ்டப்பட்டு அந்த ஒன் இயர், இந்த ஒன் இயரில் ஒரு நாள் தீபாவளிக்காக ஒன் இயர் கஷ்டப்படுறது ரொம்ப பேர். வாழ்வாதாரமே வந்து பட்டாசு தான். அதுவும் வட இந்தியாவில் வந்து ரொம்ப வெடிக்க வேண்டிய ஊர் டெல்லி, ராஜஸ்தான், ஜெய்ப்பூர். அந்த காற்று வந்து இப்போ பாம்பே கூட போயிருக்கு. பாம்பேயில் கூட ஒரு நல்ல ஒரு மெயின் பிளேஸில் தான் இருக்குது, அங்கே வந்து வெடிக்கக்கூடாது, ஒரு இல்லாத இடத்துல வெடிக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் டெல்லியில் போட்டிருக்கிற வந்து ஏன் அந்த மாதிரி ஆர்டர் போட்டார் தெரியல, 1 தீபாவளி கழிச்சு 1 மேலே வெடிங்க அப்படின்னு. அது அந்த வந்து எங்களுக்கே புரியலை. ஒன்று வந்து எங்கன்னா அவுட்டிங், இப்போ எங்களுக்கும் சென்னையில் பாரிஸில் நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிராஃபிக் ராமசாமிக்கு ரொம்ப இந்த பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆஃபீஸில் தான் இப்போ எங்களுக்கு எங்களுக்கு பாஸ்ட் 8 வந்து தங்க தீவுத்திட்டில் வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு மாதம் முன்னே கேஸ் எத்தனையோ நாள் ஃபெயில் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபெயில் ஆகிட்டு போது அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவுட்டரில் எங்கேனா போயிட்டு ஒரு கிரவுண்ட்லேயும் ஒரு 40 கடை போட்டு விற்றுருக்கலாம். இந்த ஆர்டரே வந்து ரொம்ப தப்பான ஆர்டர். 1 மேலே வந்து வெடிக்கலாம் அப்படின்ற ஆர்டர். அப்போ வந்து மாஸ்க் கட்டுப்படி அவருக்கு சூரியன் கண்ணு கேட்டதுக்கப்புறம் சூரியன் நமஸ்காரம் நமஸ்காரம் கண்டிப்பாக. இந்த ஆர்டரே வந்து ஒரு எப்படி ஜீர்ணிக்க முடியாத ஒரு ஆர்டர் தான் இது. ரொம்ப கஷ்டம். தீபாவளி வந்து பட்டாசு இல்லைன்னா தீபாவளியே கிடையாது. கண்டிப்பாக 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 இதை மறக்க முடியாது. ஆனால் டெல்லியில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி 1 மேலே வெடிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல்
இப்போ வாங்கி வச்சுருக்கவங்க நீங்கள் வெடிச்சிக்கலாம், அதாவது பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடை கிடையாது, அதை விற்கிறதுக்கு மட்டும்தான் தடணும் கோர்ட் வந்து உறுதி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் அந்த மாநிலத்தில் பட்டாசை ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. இந்த வேடிக்கினால் மற்ற மாநிலங்களை பட்டாசு உற்பத்தி செய்கிறாங்களே அவங்களுக்கு எந்த அளவு சாதகம் எந்த அளவுக்கு பாதகம்? மற்ற மாநிலங்கள் வந்து 5% தான், 95% பார்த்திங்கன்னா சிவகாசியில் தான். அதனால் வந்து சிவகாசியோடைய ஆல்மோஸ்ட் 1 month பிஃபோரே வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க நார்த்துக்கெலாம் போகிறதுக்கு. ஓகே, இப்போ நார்த்துக்கெலாம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 month 3 month பிஃபோரே போயிருக்கோம், எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, இப்போ அவங்க வாங்கி வச்சவங்க கிடையாது. தீபாவளி இப்போலாம் வந்து ட்ரெண்ட் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக்னா 1 மாதம் 2 மாதம் வந்து தீபாவளி சேல்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ என்னன்னா எல்லாமே வந்து ஷார்ட் பீரியட் சேல் ஆகிப்போச்சு. தீபாவளி நாளைக்குன்னா மின்னால் 2 நாள் தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரெடிமேட் ஷர்ட் வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. முன்னெல்லாம் வந்து 1 month பிஃபோரே வந்து வாங்கிடுவாங்க, வாங்கி வச்சுருவாங்க வீட்டில், வாங்கி வச்சா வெடிச்சிருவாங்க செஞ்சுருவாங்க, எல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் வந்துடுச்சு. அதால் வந்து அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி போய் 1 நாள் 2 நாள் முன்னே வாங்கிட்டு வந்து வெடிக்கலான்ற இதுதான் கான்செப்ட் தான் ஓடுது இப்போ. ஓகே 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 அப்துல், நம்ம அடுத்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு தொகுப்பை பார்த்துட்டு வந்தாலும், இது என்ன செய்தி தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்துல் சொன்ன மாதிரி சிவகாசி அங்கே பட்டாசு உற்பத்தி பண்ணுறவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்க எதை நம்பி வாழ்க்கையை முன்னெடுத்துட்டு இருக்காங்க, ஆனால் இப்போ அந்த அடித்தளத்துக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி தான் கோர்ட்டோட வெடிக்ட் அமைஞ்சிருக்கிறதா சொல்லியிருந்ததை பார்த்தோம். ஸோ சிவகாசி பட்டாசு அங்கே எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, எந்த விகிதாளில் அது அண்டை மாநிலங்களில் ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னு பார்த்தோம். செய்தி தொகுப்பை இப்போ பாருங்கள். மொத்தமுள்ள 850 பட்டாசு தயாரிப்பு நிறுவனங்களில் 750 நிறுவனங்கள் 1.5 கோடி ரூபாய்க்கு குறைவாக வருமானம் ஈட்டுவதால் கலால் வரி கட்டாமல் விற்பனை வரியான 14.5% மட்டுமே செலுத்தின. மீதமுள்ள 100 நிறுவனங்கள் 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுவதால் விற்பனை வரியான 14.5% கலால் வரியான 12.5% சேர்த்து கட்டின. மத்திய அரசு GST வரியாக 28% வரி வசூல் செய்கிறது. இதனால் 14.5% விற்பனை வரி மட்டுமே கட்டிய 750 நிறுவனங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. மறுபுறம் நாட்டின் ஒட்டுமொத்த பட்டாசு தேவையில் 90% சிவகாசியில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன. உச்சநீதிமன்ற தற்போதைய உத்தரவு, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, GST, இந்த 3 காரணிகள் காரணமாக 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட நேரடி பட்டாசு தொழிலாளர்கள் மற்றும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மறைமுக பட்டாசு தொழிலாளர்களின் வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இப்போ நான் கேட்குற கிருஷ்ணன் கிட்டே, போன வருஷத்தோடு இந்த வருஷம் கம்பேரிசன் தான். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 8 டிமானிட்டைசேஷன் இஷ்யூ 1, GST இம்ப்ளிமெண்டேஷன் 2, இப்போ பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர், இந்த 3 பிரச்சனையும் சேர்ந்துருக்கு. ஸோ கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் மட்டும் விற்பனையானது 3000 கோடி ரூபாய் நம்ம ஆளுங்களோட பட்டாசு. ஆனால் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷம் 2000 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் போகும், அதுவே அதிகம் நாங்கள் கணிச்சிருக்கிறது. 1000 கோடி ரூபாய்க்கிட்ட உற்பத்தியாளர்களுக்கும் சரி அதை விற்கிறவங்களுக்கும் சரி மிகப்பெரிய விலையில் சரிவை சந்திக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸ்பர்ட்டோட இந்த ஒப்பீனியன் எந்த அளவு உண்மையாக இருக்கும்? இல்லை, இது உண்மையான டாக்கு தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு வந்து என்ன, GST பட்டா 28% போட்டிருக்காங்க இதுக்கு. ஓகே, ஆனால் வந்து ஏற்கனவே வந்து GST வந்து 22-23% இருக்குது பட்டாசுக்கு. ஓகே, இன்னும் ஒரு 7% கூட வந்திருக்கு. ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சில பேருக்கு தெரியாது அது இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு, அவ்வளோதான் விஷயம் இல்லை. ப்ளஸ் என்னென்னா இப்போ GST வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 8%க்காக என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய ஃபேக்ட்ரி ஓசன்ஸ்லாம் அவங்களுடைய பர்சன்டேஜ் கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு 10-15 லாஸ்ட் இயரோட அந்த 15% அதே ரேஞ்ச் தான் வந்து வந்திருக்கு பட்டாசு. இதால் வந்து 10% 28%க்காக இது போட்டு 28%க்காக வந்து வரல. ஆனால் நீங்கள் சொல்கிற மாரி வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அத்தனை க்ரோஸில் வந்து ஒரு 10-20% வந்து பாதிப்பு வரும் சேல்ஸில் கண்டிப்பாக. ஸோ இப்போ இவங்க கணிச்சிருக்கிறது 2000 கோடி அளவுக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்ல முடியுமா? 2000 கோடி வந்து அந்த நார்த்தில் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுலேயும் பாதி தான் நடக்கும், பாதி தான் இப்போ பாதி இல்லை 70% ஓகே அப்துல். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட உற்பத்தியாளர்களும் சரி விற்பனையாளர்களும் மிகப்பெரிய அளவில் இந்த வருஷம் பாதிக்கப்பட போகிறாங்க. ஆமாம், கொஞ்சம் ஓகே 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 அப்துல். நான் அடுத்த கேள்வியை கேட்கறது இன்னொரு தொகுப்பை பார்த்துட்டு வந்துடலாம். இதென்ன தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க இது போல் நவம்பர் 1 அப்புறமா இது வந்தால் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் யாருமே வெடிக்க வேணாம், காற்று ரொம்ப மாசுபடுதுங்க புதுடெல்லியில். ஸோ அதுக்காக இந்த உத்தரவை நாங்கள் பிறப்பிச்சிருக்கோம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை இப்போ சொல்லியிருக்கு. அப்படி என்ன தான் டெல்லியில் காற்று மாசுபட்டுருக்குன்னு சொல்லி கடந்த நாட்களில் ஒரு 5 நாட்கள் எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட்டு, டெல்லியில் காற்று மாசுபடுற அளவு எந்த அளவு இருந்துச்சு அப்படின்ற செய்தி தொகுப்பை இப்போ பாருங்கள். நாட்களில் டெல்லியில் காற்று மாசுபாட்டின் அளவீட்டை இப்போது பார்க்கலாம். அளவீட்டை PM 2.5 ரீடிங் அடிப்படையில் அளக்கலாம்.
அதன்படி பார்த்தால் அக்டோபர் 4 219 அக்டோபர் 5 212 இருந்தது. இது பின்னர் அக்டோபர் 6 182 அக்டோபர் 7 195 அக்டோபர் 8 உச்சபட்சமாக 247 தொட்டது. அதுல் இப்போ நீங்கள் இந்த தொகுப்பை பார்த்துருப்பீங்க, கடந்த 5 மட்டும் டெல்லியில் என்னவாக இருந்துச்சு காசு மாட்டு. சுப்ரீம் கோர்ட் சொல்கிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு நாளைக்கு காற்று மாசுபாடு சகஜம்தான், ஆனால் தீபாவளிக்கு அடுத்த நாள் 14 காற்று மாசுபாடு அதிகரிக்கிறதா அவங்க கோர்ட் சொல்லியிருக்கு. இது உண்மைதான் நினைக்கிறீங்களா? இல்லை, காலம் காலமாக வந்து வெடிச்சிட்ருக்காங்க. ஓகே, இன்றைக்கி வந்து திடீர்னு இந்தமாரி மாசு கட்டுப்பாடு சொல்கிறது வந்து அர்த்தம் இல்லாத பேச்சு, ஒரே வார்த்தை. ஓகே, இப்போ வந்து குறைஞ்சிச்சுங்க. முன்னெல்லாம் வந்து ரொம்ப வெடிப்பாங்க 100%, இப்போல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சி தான் வித்துட்டு இருக்க இது வெடிக்கிறாங்க. அதால் வந்து இது ஒரு ரீசன் சொல்லி வந்து டோட்டல் ஒரு ஊரே வந்து அழிக்கிறதுக்கு வந்து சரியில்லாத ஒரு பேச்சு, ஒரே வார்த்தை சொல்லுவேன் நான். ஸோ கோர்ட் இதில் முன்வைக்கிறது காற்று மாசுபாடு பல்வேறு விதத்தில் நடக்குது, ஆனால் எங்களுக்கு இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதனால தடை விதிச்சோன்னு சொல்லி கோர்ட் சொல்லுது. இது ஒரு கருப்பு தீபாவளியாக இருக்கும் சொல்லி உற்பத்தியாளர்களும் சரி விற்பனையாளர்களும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்போ ஷோக்கு வர ஹாஃப் அனவர் முன்னாடி கூட அவங்ககிட்ட பேசின ஒரு ஏஜென்ட் இதை தான் சொல்லி அழுதுகிட்டே இருந்தார். ஸோ அந்தளவு அவங்க மொத்த பணத்தையும் உள்ளே போட்டு இப்போ எடுக்க முடியுமா இல்லையான்ற டவுட்டில் இருக்கேன். இப்போ வேடிட்டு வந்தாலும் அவங்க என்ன பண்ணுறது தெரியல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பட்டாசு விற்பனையை நிறுத்தினா மட்டும் காற்று மாசுபாட்டை முற்றிலுமாக நிறுத்திட முடியுமா? நிற்க முடியாது சார், 101%, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஓகே, இப்போ டிசம்பரில் கூட ஒரே பனி முட்டமாக ஒரு மாதிரியாட்டு இந்த என்ன பண்ணுறாங்க, பனி டைமில் வந்து டயரு எல்லாம் போட்டு டெல்லியில் பார்த்தீங்கன்னா 10 மேலே போனீங்கன்னா ஒரே பனியாக இருக்கும். அந்த குளிருக்கு என்ன பண்ணுறாங்க, டயரு அது இதுன்னு போட்டு இங்கே போகி பண்டிகை கொண்டாடுவாங்களா அந்தமாரி போட்டு ரோட்லேயே வந்து கொளுத்துட்டு உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ போய் அது வந்து இது பண்ண முடியுமா? ஓகே 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 அப்துல், புரியுது. எனக்கு தெளிவாக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஒரு மாநிலத்தோட கவர்னரே வச்சுருக்காரு, என்ன இப்போ கிண்டலாக சொல்லியிருக்காருன்னா, இவங்க போக போக பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர் தான் இந்த வழக்கை போட்டிருக்காங்க, போட்டதுனால தான் இப்போ வேடிக்கிட்டு வந்திருக்கு. அந்த மாநிலத்தோட கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் எதிர்காலத்தில் சுடுகாட்டுக்கு தடை போட்டால் கூட நம்ம அதிசயப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சொல்ல வந்தேன், சொல்லிட்டீங்க, இதுதான். ஓகே ஓகே ஓகே. ஸோ சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தங்களோட அபிமானத்தை காட்டணுன்ற ஒரு முனைப்பில் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது சொல்கிறது. ஓகே அப்துல், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு விற்பனை தடைக்கு மருத்துவர்களும் சரி சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சரி வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நீங்கள் வேதனையில் இருக்கீங்க, அவங்க ஒரு பக்கம் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆபத்தான கெமிக்கல்ஸ்லாம் இல்லாமல் பட்டாசு இங்கே உற்பத்தி பண்ண முடியாதா? ஆபத்தான ரொம்ப ஆபத்துன்றது சொல்லணும்னா, பொட்டாசியம் குளோரைட் வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுறாங்க. அது ஓகே ஓகே. ஆபத்து வந்து சம்டைம் அந்த ஒரு இப்போ மருந்து இருக்கும் அந்த கால் தேய்க்கும் போது தான் சம் அந்த ஃபேக்ட்ரியில் நடக்குது ஒரு இது. எப்போவுமே வந்து ஆபத்துன்னே நினைக்க முடியாது பட்டாசு. ஓகே, 101% சொல்கிறேன், பட்டாசு வந்து ஒரு 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 ஃபன் ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இதுக்காக தான் வந்து கொளுத்துறோம் தீபாவளி. ஓகே 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 அப்துல், நம்ம இப்படி சொல்கிறோம், எனக்கும் புரியுது உங்களோட ஆதங்கம். நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம், ஆபத்து உண்மை தான் கெமிக்கல்ஸ், அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் கம்மியாக யூஸ் பண்ணுறோம் மற்ற கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அந்த சுற்றுச்சூழல் மாசு அவங்க எதிர்க்க போராடுறவங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ்லாம் பட்டாசில் கலக்கப்படுது, இதனால் மனித உடம்புல இந்தளவு மாற்றங்கள் நிகழ்ந்து சொல்லி ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வெளியிட்டிருக்க அந்த அறிக்கையில் அப்படி மனித உடலுக்கு என்னென்ன தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் பட்டாசில் கலக்கப்படுதுன்ற செய்தி தொகுப்பை இப்போ பாருங்கள். சார்கோல் எனப்படும் கரி, பொட்டாசியம் நைட்ரேட், சல்ஃபர் எனப்படும் கருப்பு தூள் உள்ளிட்டவற்றால் நச்சு தூசு மற்றும் புற்றுநோய்க்கு காரணமான தூசு உண்டாகும். அடுத்ததாக ஸ்டாண்டியம் மற்றும் லித்தியமால் உடலில் கால்சியம் தாக்கம் ஏற்படும். ஸ்டாண்டியம் குளோரைட் சற்று விஷத்தன்மை வாய்ந்ததாகும். பாரியம் விஷத்தன்மை வாய்ந்தது, மேலும் உமிழ்நீர் சுவாச மண்டலத்தை எரிச்சலடைய செய்யும். இது மட்டுமல்ல கதிரியக்க தாக்கத்தையும் தர வாய்ப்புள்ளது. இறுதியாக காப்பர் புற்றுநோய் ஏற்பட மிக மிக முக்கிய காரணமாக திகழும். அப்துல், பார்த்துருப்பீங்க இந்த தொகுப்பு, அவங்க முன்னெச்சரிக்கை சரிதான் நினைக்கிறீங்களா? இல்லை, சரியில்லாத இது. எதை வச்சு சொல்கிறீங்க? இது இப்போது வந்து இப்போ அதான் சுர்காட்டு கூட வந்து இப்போ போய் நின்னா போய் நின்னால் ஒரு 3 பில்டிங் வந்து அந்த ஸ்மெல்லும் இருக்கும். இப்போது புரிய புரிய சொல்லுங்கள். இப்போ எலக்ட்ரானிக் வந்திருக்கு, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ எலக்ட்ரானிக் மின்ன இருக்கும் வந்து போய் கொத்து வந்துட்டால் அந்த ஸ்மெல் அப்படியே அந்த ஒரு இது தான். அது கெமிக்கல்லு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு உதாரணமே சொல்ல முடியாது. காலங்காலமாக எத்தனையோ காலங்காலமாக வந்து பட்டாசு வந்து செஞ்சுட்டு வராங்க,
புரியுதுங்களா? அதால் வந்து திடீர் வந்து இன்றைக்கி வந்து இந்த பட்டாசில் தான் வந்து இது வருது அது வருது. முன்னெல்லாம் வந்து கொசுக்காக பாம்பு மாத்திரை கொளுத்துவாங்க, கொசு வரக்கூடாது சொல்லி ஒரு 10 நாளைக்கு பார்த்துருக்கேன். இப்போ நான் இந்த இன்றைக்கெலாம் தமிழ்நாட்டில் வந்து 100% இன்றைக்கி இருக்கிற டெங்கு காய்ச்சலுக்கு அதுக்கு இதுக்குன்னு அந்த பாம்பு மாத்திரை கொளுத்துன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஓகே, 100% பட்டாசுடைய ஸ்மெல் வந்தாவே அந்த ஒரு கொசு வந்து ஒரு 2-3 நாள் கூட இருக்காது. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பட்டாசை கொளுத்துறதுனால எந்த விதமான மனித உள்ளிருக்கான தீங்கு ஏற்படவே கிடையாதுன்னு ஒன்றுமே கிடையாது. அப்படி மாஸ்க் கட்டுப்பாடு எதுன்னா அவங்க ஒரு எதுனா ஒன்று போடுங்க, மாஸ்க் போட்டு கொளுத்து சொல்லுங்கள். ஒரு இது இப்போ தீயணைப்புத்துறை கொடுக்குறாங்களே இந்தமாரி இது வச்சு சேஃப்டியாக கொளுத்துங்க, இது பண்ணுங்க, பக்கெட் வச்சுக்கிங்க, வாலி வச்சுக்கிங்க, மணல் வச்சுக்கிங்க, கொளுத்தும் போது இது பண்ணலாம். அந்தமாரி நீங்கள் எதுனா ஒரு இது பண்ணுங்கள். ஒரேடியாக ஒரு டோட்டல் ஊரே அழிக்கணுன்ற ஒரு ஏன் உங்களுக்கு அந்த ஒரு இது வருது? ஓகே 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 அப்துல், ஆனால் நம்மளுக்கே இவ்வளோ தெரியுதுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை, அவங்களுக்கும் தெரியும் தான் நம்புகிறோம். இதுக்கான டிசிஷன் எதிர்காலத்தில் என்னவா மாறுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்பர் ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான வாழ்வாதாரம் நிலைக்குமா நீடிக்குமான்றது நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜென்ரலான பப்ளிக் க்வெஸ்சன் ஒன்று கேட்டுறேன். இப்போ நான் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி கடந்த வருஷம் 500 கொடுத்து வாங்கிட்டு இருந்த பட்டாசோட விலை இப்போ நான் என்ன கொடுத்து வாங்கணும்? அதே 500 கொடுத்து வாங்குங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஏற்றலை ரேட்ஸ், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண ஏற்றலைன்னா கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஜிஎஸ்டியை நீங்கள் ஜிஎஸ்டி வந்து அதுதான் அவங்க வந்து அந்த தயாரிப்பாளர்களவங்க அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 15% அவங்களுடைய லாபத்தை வந்து அதை குறைச்சி தான் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே, இந்த வருடம் ஓகே அவங்க லாபத்தை வந்து இந்த வருடம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா குறைச்சி விலை தான், இல்லைன்னா எந்த எப்போவுமே வந்து ஒரு 10% 15% வந்து விலை ஏறிக்கிட்டு தான் இருக்கும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அந்த விலையோடைய உயர்வே கிடையாது, இந்த இதுவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு சொல்லலாம் நீங்கள் ஏறவே இல்லைன்னு சொல்லி ஏறவே இல்லை. ஓகே 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 அப்துல், அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சிலர் பேசியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு இது மேலே கவர்மெண்ட் வந்து எந்தளவு ஜிஎஸ்டி வரியை போட்டிருக்கு, இதோட தாக்கங்கள் என்னமா இருக்குன்ற வாக்ஸ் பாப்பா இப்போ பார்க்கலாம். ஜிஎஸ்டி போட்டாங்க, ஜிஎஸ்டி போட்டதில் எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப பாதிக்குது, வேலைக்காரங்களுக்கு எங்களால் வேலை கொடுக்க முடியல, அது வேலைக்காரங்க வந்து எங்களுக்கு வேலை விடுங்கன்னு கேட்குறாங்க, எங்களால் எது வியாபாரங்கள் ரொம்ப பாதிக்குது, எங்களுக்கு இந்த தொழில் விட்டால் வேறு தொழில் கிடையாது. ஜிஎஸ்டி வரி வந்ததுலேருந்தும் எங்களுக்கு உற்பத்தி திறனும் குறையுது, உற்பத்தி செஞ்சு வச்ச பொருட்களும் விற்பனை ஆக முடியல. ஆண்டுதோறும் ஒவ்வொரு மனுஷனும் வாங்கக்கூடியது 30,000 40,000 வெடி வாங்கக்கூடிய ஆளுகள் வந்து இன்றைக்கி வந்து 2,000 1,000 5,000 அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வாங்கக்கூடிய இதுவும் குறையுது, நாங்கள் விற்கக்கூடிய இதுவும் குறையுது. அப்துல், இப்போ அவங்களோட ஆதங்கத்தை பார்த்தேன், அவங்களுடைய ஆதங்கம் ஒரு சிலருடைய ஆதங்கம் சில பேசுவாங்க. ஸோ அது அவங்க மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா மேனுஃபேக்சர்ஸ் ஒரு ஆதங்கம் சொல்லுவாங்க. ஓகே, அதனால் எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் இன்னும் சேல்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. எங்களோட எண்ணமே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து மக்களுக்கான செலவை குறைக்கணுன்றதை வேறு எதுவுமே அந்த நோக்கம் தான் டாபிக் எடுத்தோம். அப்துல், அடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரெண்டாவது மிகப்பெரிய பட்டாசு உற்பத்தி படம் நம்ம இந்தியா தான், சைனா அதுலேயே இப்போ லெஜண்ட் கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணிட்டுருக்கு. இப்போ அண்மை காலமாக ஒரு டாக் போயிட்டுருக்கு, சீன பட்டாசுகளோட வருகை அதிகரிச்சிருக்கிறதாகவும் நேற்று கூட ஒரு கண்டெய்னர் இந்தியாவில் இறங்கினதான் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு, இது எந்தளவு உண்மை? இந்தியாவில் தான் இருக்குனால தமிழ்நாட்டில் 100% சிவகாசியிலே ஆகட்டும், தமிழ்நாட்டில் எந்த இதுலேயும் இதுலேயும் இருக்கட்டும், இது வரைக்கும் அந்த ஒரு கான்செப்டே கிடையாது. 100% ஒரு பெட்டி கூட இறங்கினது கிடையாது. அதேமாரி இங்கே இறங்கினா நாங்கள் தீவுத்திட்டிலே வந்து ஒரு 60 கடை வச்சுருக்கோம். நாங்கள் வந்து யார் இந்த மாரி இருந்தால் நாங்களே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி வேறு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்களே எடுத்துன்னு போய் கையில் அவங்கள ஹேண்டில் பண்ணிவிடும். அதனால் ஏன்னா அதோடைய இப்போ மாசு கட்டுப்பாடு சொல்கிறாங்களே அந்தோடைய பொட்டாசியம் தான் ஜாஸ்தி, அதை வந்து ரொம்ப பாதிக்கும். அதுதான் பொட்டாசியம் குளோரைட் வந்து அதில் ரொம்ப அதிகம் வச்ச செகண்ட்ஸில் அந்தமாரி ஒரு ஸ்மெல்லு அந்த ஒரு காற்று அந்த இது அதில் தான். ஆனால் இங்கே இருக்கிற கெமிக்கலுக்கு அதுக்கும் வந்து நீங்கள் சொல்கிறது சைனீஸ்லாம் ஒன்லி லாப நோக்கோடு மட்டும்தான் அவங்களோட பொருட்களை உற்பத்தி பண்ணுது, சிவகாசியில் இருக்க நம்மளுங்க மக்களோட நலனும் சார்ந்த பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகே ஓகே அப்துல், நிகழ்ச்சியோட இறுதி கேள்வியாக கேட்டுறேன். நீங்கள் ஒரு உற்பத்தியாளர் வந்து வந்திருக்கீங்கன்னா நம்புகிறேன், ஏன்னா அந்த சங்கத்துக்கு நீங்கள் ஒரு இணைச்சலராக இருக்கும் போது ஸோ அதில் மாற்றம் கிடைத்திருக்காது. ஸோ அந்த விதத்தில் கவர்மெண்ட்டுக்கு என்னோடய கோரிக்கையாக முன்வைக்கிறேன், என்னோடய கோரிக்கை மட்டும் இல்லை இந்த தொழிலை சார்ந்திருக்க பல பேர் இருக்காங்க அவங்களோட சார்பில் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன்னு என்ன சொல்லுவீங்க? 101% வந்து 28% ஆகினது கொஞ்சம் ஜிஎஸ்டி இது ஒரு தளர்த்தணும் தளக்கு. ஓகே, 101% அது கொஞ்சம் கவர்மெண்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து கொஞ்சம் சொல்லி அது பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இது இதை வந்து வாழ்வாதாரமாகவே இருக்காங்க சிவாசி
ஃபுல் இயர் படிக்க வைக்கிறது, அவங்க பசங்களை நல்ல லெவலில் படிக்க வைக்கணும் செய்யணும், அந்த கான்செப்ட்லாம் இப்போ ஜாஸ்தியாக இருக்கேன். இப்போல்லாம் சைல்டு முன்னெல்லாம் சைல்டு பசங்களாம் போய் வேலை செய்வாங்க, இப்போ அந்தமாரி ஒரு கான்செப்டே கிடையாது. எல்லாமே பெரியவங்க தான் போய் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா நம்ம பசங்களை அது படிக்க வைக்கணும், இது செய்யணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து டெல்லி பாம்பே எப்படி போய்கிட்டே இருந்தானா இந்த கான்செப்டு ரொம்ப வந்து பாவம். அந்த ஊரே வந்து எப்படி சொல்கிறது, ஏற்கனவே கந்த பூமி போ சொல்லுவாங்க அந்த ஊரில், ரொம்ப விளைச்சல் இல்லை அது இல்லை அப்படின்ட்டு. இந்த பட்டாசுலாம் போயிடுச்சுன்னா அந்த ஊர் ரொம்ப சிரமப்படும். ஓகே, நூற்றுக்கு நூறு ரொம்ப சிரமம், 80 மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்க மாதிரி பட்டாசு தான். ஓகே, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகே, 101%. இது வந்து நம்ம கவர்மெண்ட் தலையிட்டு எதுனா ஒன்று பண்ணாங்கன்னா, டெல்லிக்கு இந்த மோடிக்கோ யாருக்கோ அந்த பேசி பண்ணாங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். ஓகே, வேற எதாவது ஜிஎஸ்டி தளர்த்து, ஜிஎஸ்டியும் ரொம்ப 101% தளர்த்தணும். ஓகே, இதுவும் வந்து பண்ணுங்க. 28% முன்னையே இருந்தது, கொஞ்சம் பர்சன்ட் அந்த பர்சன்டேஜே வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் தளர்த்தணும்னா எவ்வளோ நியூமெரிக்ஸ் சொல்ல முடியும்? ஒரு 10% கூட தள்ளினா நல்லாயிருக்கும். ஒரு 15% 16% வச்சா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஓகே ஓகே, சர்சார்ஜ் எதுவுமே இல்லாமல் சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே ஓகே, உங்களோட கோரிக்கை நிறைவேறமா இல்லைன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசு இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் போட்டு ஒவ்வொரு பொருளுக்கான வரி ஏற்றுறது இறக்கிறது பண்ணிகிட்ருக்கு. 22nd ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் இப்போ முடிஞ்சிருக்கு, அடுத்த மீட் நடக்க போகுது. அதில் இதை பற்றி பேசுவாங்கன்னு தெரியும், ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் தலையிட்டு இருக்கிறனால கண்டிப்பாக பேசாமல் இருக்க வாய்ப்பில்லை. உங்களோட பொன்ன நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்திருக்கேன், மிக நன்றி. என்ன காவிரி நியூஸ் காசுப்பணம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம தெரியாத சிவகாசியில் மறைஞ்சு கிடைக்கிற பல முகங்களை பற்றி தெரிஞ்சிருப்போம். பட்டாசு உற்பத்தியாளர்கள் இதை பற்றி ஃபோட்டோஸ் நிறைய நம்ம பார்த்துருப்போம், ஆனால் நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்காது. கிடைச்சாலும் எத்தனை பேர் பார்ப்போம் பார்க்குறது தெரியாது. ஒரு நாள் கொண்டாட்டத்துக்காக, நம்மளோட ஒரு நாள் கொண்டாட்டத்துக்காக தன்னோட வாழ்நிலையை ஃபுல்லாக அர்ப்பணித்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்க தான். அவங்க உழைக்கிறதுக்கான கூலி கிடைக்குதா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது, விவாதத்துக்குரிய பொருளாக இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பேசலாம். அதுவரை உங்களோட விடைபெற்றுக் கொள்வது உங்கள் கார்த்திக் மாயக்குமார். காசு பணம் நன்றி வணக்கம்.